Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டாபிக் கூட வந்திருக்கேன். என்ன டாபிக் அப்படிங்கறது நீங்க தம்ப்நெயில்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காலகாலமாக பண்ணிக்கிட்டு வர ஒரு மிகப்பெரிய நேர்த்திக் கடன் அப்படின்னு பார்க்குறது வந்து தீமிதி திருவிழா. எல்லா திரௌபதி அம்மன் கோயில்கள்லையும் நடக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அம்மன் கோயில்கள், அப்புறம் வந்து ஒரு சில கோவில்கள், மற்ற கடவுள்கள் கோயிலில் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த தீமிதி திருவிழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு நேர்த்திக் கடனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் கன்னி அம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கிறேன். ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு கோவில். பல பேருக்கு இது ஒரு குலதெய்வமாகவும் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்க ஒரு கோவில். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து தீமிதி திருவிழா நடந்து வந்துட்டுருக்கு. இந்த தீமிதி திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தான் 2000 ஆண்டுகளுக்கு மிகவும் ரொம்ப பழமையான ஒரு வழிபாட்டு முறையாக இந்த தீமிதி திருவிழா நடந்து வந்துட்டு இருக்குன்றாங்க. அதே சமயம் இந்த தீமிதி திருவிழாப்போ பொங்கல் வச்சு கடா வெட்டி நிறையா ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையை இந்த கோவிலில் கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த கோவிலில் கொடி கட்டுறாங்க, இன்றைக்கி நைட்டு கொடி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் காலையிலேருந்து தீமிதி திருவிழா ஒரு வாரத்தில் நடக்கும். அந்த ஒரு வாரம் வரைக்கும் தீமிதிக்க போகிறவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்யறதுக்காக தீமிதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த 7 நாள் காப்பு கட்டி விரதம் இருந்து கடைசியாக அந்த தீமிதிக்கிறப்போ பார்த்திங்கன்னா பானகம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தீமிதி திருவிழா எல்லாமே நடக்கும். இந்த தீமிதி திருவிழா முதல்ல யார் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கரகத்தை தூக்கிட்டு பூசாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. எல்லா கோயிலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பூசாரி தான் முதல்ல ஆரம்பித்து வைப்பாங்க. கரகம் தலையில் வச்சுக்கிட்டு அந்த தீயை வந்து மிதிப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா ஊர்கள்லேயுமே மோஸ்ட்லி வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீமிதி திருவிழா அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட நேர்த்திக் கடன், கடவுளுக்கு பண்ணுற ஒரு நேர்த்திக் கடன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா, பிரிட்டன் அந்த மாதிரி ஃபாரினர்ஸ், இந்த மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள், இந்தியர்கள் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம், வெளியே வந்து காட்டுறோம் அப்படின்னா யாருமே மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் காட்டு மிராண்டி கூட்டம் அப்படின்னு சொல்லி அழகாக தட்டி கழிச்சுருவாங்க. இதே ஃபாரினர்ஸ், அமெரிக்கன்ஸ், பிரிட்டன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு மேலை நாட்டுக்காரவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்புவாங்க. இது ஜென்ரலாக எல்லாருக்குள்ளேயுமே இருந்துட்டு வந்துருக்குது. நான் ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதனால் எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தீமிதி திருவிழா அப்படிங்கிறத இந்த ஃபாரினில் ஃபயர் வாக் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த கோர்ஸ் மாதிரி வச்சு இதை நடத்தி இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஃபயர் வாக்கை ஒரு கோர்ஸ் மாதிரி நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் வாக் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க. ஃபயர் தான் இதோட ஷார்டான ஃபார்மே. இந்த கோர்ஸ்க்கு தனியாக இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வச்சு இந்த எப்படி பண்ணணும், இதை எப்படி இந்த தீமிதியை வந்து நடத்தணும், எப்படி மிதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் வச்சு நடத்துகிறாங்க. இது வந்து நம்ம தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சயின்ஸாக எடுத்துக்கிட்டு ஃபாரினர்ஸ் ஃபயர் வாக்குங்கிற பேரில் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஃபயர் வாக் பார்த்தீங்கன்னா 1980s ஸ்டார்ட் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் இந்த ஃபயர் வாக் இந்த கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஃபாரினில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த தமிழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ஒரு சின்ன விஷயத்துலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். இது வந்து நானுமே எதிர்பார்க்கலை. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னாலும் இது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழர்கள் நம்ம பண்ணுற ஒரு விஷயமே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்மை நம்மளுக்கு கொடுக்குறதா இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு நேர்த்திக் கடனாகவோ இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்குங்கிறத நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம இதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தை ஃபாரினர்ஸ் வந்து இது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸாக வச்சு நடத்தி சர்டிஃபிகேட் கொடுத்து இதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டே வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ This is the video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.
Until the next, bye from Raghavarman. Bye.